உதயநிதி முதல்வர் துணை முதல்வர் ஆகுது, பாஜகவுக்கு எந்த விதத்துல நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கல, இந்த தமிழகத்தின் ஒரு குடிமகள் குடிமகன் என்ற வகையில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன்னா ஜனநாயக முறைப்படி முதியவர்கள் இருக்கும் பொழுது அதனால் அந்த முதிர்ச்சியினால் கிடைக்கின்ற திட்டங்கள் அனுபவம் அது இல்லாம உங்க கட்சிக்கு வேணா ஆக்கிக்கோங்க, ஆட்சியில கொண்டு வரும்பொழுது அதில் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. என்னென்றா அவரோட அனுபவசாலிகள் எவ்வளவோ இருக்கிறாங்க, என்ன தகுதி? கலைஞரின் பேரன் ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலினின் மகன், அவ்வளவுதானே? அதான் கேட்கிறோம். அந்த தகுதி மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்க அதை தகுதியா எடுத்துக்கொள்ள கூடாது என்பது எனக்கு. உள்ளாட்சி தேர்தல் வந்து தமிழகத்துல ஒரு இரண்டு கட்டமா பண்றாங்களா, ஒரு கட்டமா பண்றாங்க, தமிழக அரசு தான் முடிவெடுக்கிற சூழ்நிலை இருக்குது. பாஜக உள்ளாட்சி தேர்தல் தயாராகி வருகிறோம், நிச்சயமா தயாராகி வருகிறோம். அதுக்காக தான் இப்ப நாங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏற்றவாறு நாங்கள் உறுப்பினர்களை சேர்த்து வருகிறோம். தமிழ்நாடு ஒரே தேர்தல் வந்து எம்பி எம்எல்ஏ சட்டமன்ற எலெக்ஷன் நடைபெறும், உள்ளாட்சி தேர்தல் வந்து இரண்டு கட்டமா நடைபெறுவதாக இவங்க பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். இல்ல, 2000 இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 தான் திட்டமிட்டு இருக்கிறது. அதனால இப்ப வர தேர்தல்கள் அது பாதிக்காது. பழனி கோயில் நிர்வாகம் வந்து இன்னைக்கு பாஜக உறுப்பினர்கள் மீது வந்து நிர்வாகிகள் மீது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எதுப்பா பழனி கோயில் நிர்வாகம் பழனியில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் மீது புகார் கொடுத்திருக்காங்க. எது என்ன சொல்லியிருக்காங்க? பரப்புறாங்க பஞ்சாமிரதை பத்தி வதந்தி வந்து பாஜக அது கொடுக்க சொல்லி இருப்பாங்க. உண்மையிலே அது இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்து தினமும் இதுல அதாவது இது மாதிரி அவங்களோட அப்படி சந்தேகம் வந்தா அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. பாஜக நிர்வாகிகள் மீது ஏன் குற்றம் சொல்லணும்? திருப்பதி லட்ல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பழனி பஞ்சாபில் பிரச்சனை இருக்கான்னு ஒரு சந்தேகம் வர்றது இயற்கை தானே. அப்ப இயற்கைனா நீங்க வந்து சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அதுல குற்றம் சொல்பவர்களை கைது செய்வதோ அவங்க மீது வழக்கு பதிவு செய்வதோ எப்படி சரியாக இருக்கும்ன்றது எனது கருத்து. அதனாலதான் இதுதான், குற்றவாளிகள் எல்லாம் விட்டுருவாங்க. இன்னைக்கு கொலை செய்யறவங்க, திருட்டு செய்யறவங்க, கஞ்சா விற்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆனா பாஜக ஏதோ சோசியல் மீடியால போட்டாவோ இல்லைன்னா பாஜக ஒரு உண்மையான ஒரு சந்தேகத்தை எழுப்பினாதோ உடனே அவங்க மேல வழக்கு போடுவாங்க. இதுதான் இவர்களோட ஒரு கருத்து சுதந்திரத்தை பாராட்டும் தன்மை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, நான் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு மரியாதைக்குரிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்கள் அதோட ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஒரு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களின் அமைச்சரவையில் இருக்கும் ஒரு அமைச்சர் அதற்கான தகவலை கேட்கும் பொழுது அதில் பிரதமரும் அதில் கவலை அடைந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பதியில் ஆந்திராவில் இருக்கிற பாஜக வந்து அங்க இருக்கிற ஆளுநர் கட்சி வந்து எதிரான திருப்பதி லட்டு சம்பந்தமா பல்வேறு எதிர் கருத்துல சொல்லி போட்டாங்க. இதனால வந்து என்டிஏ கூட்டணி எதுவும் விரிசல் ஏற்படணும், லட்டுல விரிசல் இல்லாம பாக்கணும், அவ்வளவுதான். என்டிஏ கூட்டணி விரிசல் அதெல்லாம் பாத்துக்கலாம். நம்ம முத லட்டு முத உண்மையான நெய்யினால நல்ல நெய்யினால உதிராம பிதிராம இருக்கிறதான்னு பாத்துக்கணும். நாங்க லட்டு உதிருதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அங்க திருமாவளவன் கூட்டணி உதிருதான்னு கவலைப்பட்டு இருக்காரு. செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சி விவாதம் நடக்குது, இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சியா இல்லையான்னு. லட்டு வந்து சும்மா எடுத்துக்க முடியாது, அது வந்து ஒரு புனிதத்தன்மை கொண்டது. எல்லாரும் அந்த இறைவனின் ஒரு ஒரு பிரசாதமாகவே பார்க்கிறார்கள். அப்பும்போது அதுல உள்ள புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டுமா என்று லட்டு தானே விட்டுற முடியாதுப்பா. இது பெருமாளின் லட்டு, அதுவும் இது புரட்டாசி மாதத்துல கூட்டம் அதிகமா இருக்கும், அந்த லட்டு வாங்கிட்டு போறவங்க அதிகமா இருப்பாங்க, அதனால லட்டு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான். இல்ல நடைபெறட்டும், இல்ல அறிவிப்பு வரட்டும், அப்புறம் நாங்க என்னன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்னன்னு ஆலோசனை பண்றேன், எல்லா கட்சியும் கேட்டு தெரிந்து ஆலோசனைக்கு அப்புறமா தான் அறிவிப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். மாநாடு நடத்தி இருக்கோம் மண்டல அளவுல. இங்க திருப்பூர்ல ஒரு மது கடைக்கு முன்னால ஒரு பிரச்சனை வரும்போது நான் நேரடியாவே மாநில தலைவரை வந்து ஒரு ஒரு மண்டலுக்கும் நாங்க நடத்தி 36,000 பேர் ஒரே நாள் நாங்க கைதானோம். அதனால நாங்க மதுக்கு எதிரானவர்கள் தான், ஆனா மதுக்கு ஆதரவானவர்களாக இருந்து கொண்டு மதுக்கு எதிரான போராட்டத்தில் மாநாட்டில் கலந்து கொள்வதுதான் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கு. அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, அதுல கட்சி ராஜாவோட சேர்ந்து எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்த எந்த ஒரு தலைவரும் சொல்லாம கட்சி ராஜா இல்ல, அவரு தானப்பா பொறுப்பாளர். உடனே நீங்க ஏன்பா, அவர் தான் பொறுப்பாளர். நீங்க வந்து சும்மா இருந்தாலும்
பொறுப்பாளராக இருக்காரு. அதனால அவருக்கு கீழ் தான் வைப்பாங்க, எல்லாம் அவருக்கு கீழே தானே வேலை செஞ்சிட்ருக்கோம். அண்ணன் நேச்சராஜா மரியாதைக்குரிய மாநில தலைவர் படிக்க போகும்போது அண்ணன் நேச்சராஜா தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தலைமையில் எல்லாரும் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால் இல்லை அது என்ன காரணம்னு இப்போ தெரியல அவங்களுக்கு. அப்படி இல்லை, நான் இங்கே இங்கே உங்கள் முன்னால் தான் இருக்கேன், வேற எங்கேயும் போயிட்டேன் நான் கடவுளே. நான் வந்து நாலு நாள் இந்த பக்கம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன். பங்கெடுத்து கொண்டாலும் வேலை இங்க வேலை பண்ணலையான்னு கேப்பீங்க. பங்கு எடுத்துக்கலன்னா கோயம்புத்தூர் ஊட்டியே அங்க வந்தீங்கன்னு தம்பிங்களா நீங்க? இருந்தாலும் கொட்டை இல்லை என்றாலும் கொட்டை அப்படிலாம் ஒண்ணு. என் கட்சியில வந்து சுமூகமா தலைவர்கள் இருக்கா. இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படி அப்படி இழுத்துடலாமான்னு பாக்குறீங்க. இழுக்க முடியாத அளவுக்கு சேர்ந்து இருக்கோம் இப்ப நாங்க. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அம்மா நிர்மலா சீதாராமன் அங்கே கூட்டம் நடத்தட்டும், தம்பி அண்ணாமலை அங்கே போய் படிக்கட்டும், அண்ணன் எச்சராஜா எங்களெல்லாம் வழி நடத்தட்டும், நாங்களாம் வழி நடப்போம், ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கு தமிழகத்தை சரியாக வழி நடத்த வேண்டும் என்ற ஆசை அவ்வளவுதான். அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோட மேற்கொண்ட முயற்சியினால்தான் தேங்காய் பருப்பு விலை உயர்வு காரணமாக தேங்காய் 3 முதல் 5 ரூபாய் கொள்முதல் உயர்ந்துள்ளது. இந்த பகுதி தென்னை விவசாயிகள் இதை அதனால அந்த தென்னை விவசாயிகளுக்காக அந்த உதவியை நாம செய்திருக்கிறோம். பலர் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வந்துட்டு கட்கரி அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பகுதி தேசிய நெடுஞ்சாலையினால எவ்வளவு பலன் பெற்றது என்று இப்ப சமீபத்துல பேசியிருக்கிறார்கள். 40,000 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அது மத்திய அரசு தெளிவாக கொண்டு வர. வந்தே பாரத் நாம இங்க இந்த மாநில அரசு ஒத்துழைக்கலன்னா கூட அதிகமாக வந்தே பாரத் கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு. தென்பகுதி இணைக்கவே படாத தென்பகுதி இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்குது. அதனால மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.